ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். சொல்லார் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பி நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைனடிக் சாண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சாண்டு மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். அதை வந்து ஒரு இதில் வந்து டேபிள் மேலே வந்து கொட்டி அண்டு நைஃப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கேக் மாதிரி கட் பண்ணுவாங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைனடிக் சாண்டை வந்து செய்கிறதுக்கு என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஃபிகால் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர் வந்து எடுத்திருக்கேன் அண்ட் சிசர். அண்டு முக்கியமானதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு டப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டு ஸோ ப்ராசஸ் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வேணும் அப்படின்னு. அண்ட் இந்த சாண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மிக்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதிகமாக நமக்கு வேணும்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சாண்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து பண்ணிடாதீங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது நம்ம வந்து வேணும்னா வந்து எடுத்துக்கலாம். நம்ம சாண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ எடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையிலே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன், இல்லைனா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் இப்போ வாக்கிலே தெரியும்னு நினைக்கிறேன், எந்த அளவுக்கு கலர் மாறுது அப்படிங்கிறது. அண்டு இன்னும் பார்த்தீங்கன்னா கம் இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு கம்மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் அந்த ரியல் ஃபீல் பார்த்தீங்கன்னா வரும். ஃபீல் பண்ண முடியல. அந்த சாண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஆயிடுச்சு. ரொம்ப ரஃபாக இருந்த ஸ்டேட்லேருந்து சாஃப்டாக பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ அதுலேருந்தே வந்து தெரிஞ்சிடலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. அண்ட் இப்போ ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது கேசரி பவுடர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ இது ரெட் கலர். ஸோ ரெட் கலரே பார்த்தீங்கன்னா வந்து ஓகே. ஸோ எந்த இதாக இருந்தாலும் வந்து ஓகே. அண்ட் இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேணுங்கிற அளவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கல, அதனால் இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டுக்கிறேன். ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டு வந்துட்டேன். அண்ட் கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜிலேபி பவுடர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து போட்டேன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்துருச்சு அதனால். அண்ட் அதுக்கப்புறம் கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் இப்போ பாருங்கள். ஸோ கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டலை. ஸோ ஒட்டினாலும் ரஃப்பான ஃபீல் பார்த்தீங்கன்னா வந்து வரல, சாஃப்டாக தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் வருது. அண்ட் இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரும் அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்மகிட்ட மோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை, இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்காக இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நான் இந்த சாண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கிறேன். கைனடிக் சாண்ட் யா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அளவாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து
நமக்கு நிறைய கம் வந்து பார்த்தினா வந்து இதாச்சு அண்ட் இப்போ ஃபுல்லாக பார்த்தினா வந்து இது பண்ணிட்டேன் ஸோ பார்த்தனாலே வந்து தெரியும் நல்லா இந்த மாதிரி பண்ணியிருக்கோங்க நல்லா வந்து ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு நான் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தினா நான் வந்து இது பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் ஸோ பார்த்தினா தெரியும் மோல்டு வந்து பார்த்தினா வந்துடுச்சு அதுக்கப்புறம் நைஃப் யூஸ் பண்ணி பார்த்தினா வந்து கட் பண்ணலாம் ரொம்பவுமே பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபையாக இருக்குது சத்தியமாக கேக் கட் பண்ணுற ஃபீல் பார்த்தினா வந்து எனக்கு வந்து கிடைக்குது இன்னும் இந்த சாண்ட் அப்படியே நிற்கிது பாருங்கள் நார்மல் சாண்டாக இருந்தால் பார்த்தினா இந்த மாதிரி நிற்காது அண்ட் இது வந்து பாருங்கள் நானே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக கட் பண்ணுறேன்னு வந்து பாருங்கள் அப்படியே சூப்பராக கட் ஆகுது ஸோ இது மட்டும் அப்படியே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்கள் இது மட்டும் அப்படியே நிற்கிது பாருங்கள் ஸோ இதுதான் கைனடிக் சாண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஸோ பாருங்கள் எப்படி கேக் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இதை வந்து நம்ம லைனாக கட் பண்ணலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் அண்ட் முக்கியமாக நான் ஒன்றே ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ இந்த மாதிரி இந்த கைனடிக் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ காசு கொடுத்து ஸோ ஆன்லைனில் வாங்குறத விட வீட்லேயே செஞ்சிடலாம் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பண்ணோம் முக்கியமாக ஸோ உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணியில் வரல அப்படின்னா கம்மை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் அண்டு நீங்கள் சாண்ட் எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கம் யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்தது அண்ட் நான் ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தேன் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் அந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எனக்கு 5 ரூபீஸ் கம் தான் கிடச்சிது ஸோ நான் அதை ரெண்டெண்ணா பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அந்த அதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கிட்ட ஆல்ரெடி இருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 கம் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணேன் ஸோ அவ்வளோதான் அண்டு அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெக்ஸ்சர் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வரும் முக்கியமாக நீங்கள் வந்து செய்யலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வரும் நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு ரஃபாக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம் யூஸ் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து ஒரு லேயர் வந்து கொண்டு வரையில அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் அண்ட் போக போக கம் அதிகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா வந்து மண் அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிற்காது ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்து நம்ம பண்ணையிலே பார்த்தீங்கன்னா அது வந்து கீழேதாக ஆயிரும் ஸோ அதுதான் அண்ட் எப்படி இருக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு அதுதான் மறுபடியும் சொல்கிறேன் இவங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன ப்ரோ ட்ரை பண்ணையில் வரல அப்படின்னிங்கன்னா ஸோ கம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ எந்த அளவுக்கு சாண்ட் வந்து எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு கம் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் அண்ட் நான் வந்து இதில் கூட பண்ணி காமிச்சிருப்பேன் எப்படி இருக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையான ஒரு ஸோ வந்து இது வந்து கட் பண்ணலைங்கிறது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது நான் இந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து எடுத்திருந்தேன் அண்ட் இந்த மாதிரி நிறையா பார்த்தினா வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அண்ட் இந்த கைனடிக் ஸோ அதாவது இந்த கைனடிக் சாண்ட் வந்து எப்படி இருக்குது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எனக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஜாம் ஆகுது என்னன்னு தெரியல ஸோ சாரி அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்படியே வந்து மீட் பண்ணுறேன் ஸோ ஆண்டில் தன் பெஃப்ரம் கிரியேட்டர் தம்லா அண்ட் இந்த கைனடிக் சாண்ட் எப்படி இருக்குது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆண்டில் தன் பெஃப்ரம் கிரியேட்டர் தம்லா பாய்